Hi friends, good morning. So, இன்னைக்கோட vlog வந்து morning ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். So, நான் வந்து vlog பண்ணி ஒரு 2 months ஆச்சு almost. So, எதுவுமே பண்ணாதனால இன்னைக்கு full day vlog routine தான் நம்ம பார்க்க போறோம். So, first நான் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட ஆரம்பிக்கணும் அப்படி நினைச்சேன். So, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சம ஈஸியான ஒரு ரெசிபி. So, வாங்க எப்படி பண்றதுங்கறத பார்த்தறலாம். So, இந்த ரெசிபியோட பேர் வந்து இஞ்சி குருமா. So, இது வந்து சப்பாத்தி, தோசை அது கூட எல்லாம் கூட நீங்க சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். So, மெயினா வந்து எது கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படினு கேட்டிங்கனா சப்பாத்தி தான் பெஸ்ட் ஆப்ஷனா நான் சொல்றேன். So, first என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தறலாம். இங்க ஒரு கடாய் வந்துட்டு ஹீட் பண்றதுக்கு வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் oil ஊத்திக்கலாம். So, oil நல்ல ஹீட் ஆயிடுச்சு. இத வந்து தாளிச்சுக்கலாம். கடுகு, ஜீரகம் போட்டுக்கேன். கொஞ்சமா உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வெடிச்சு பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதல பெருங்காய தூள் போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமா கருவேப்பிலை. சோ நார்மலா எப்படி தாளிக்கறோமோ அதே மாதிரி தாளிக்கறோம். அதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி வதங்கிருச்சு. நம்ம இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். நம்ம ஆட் பண்ண வேண்டியது மஞ்சள் அதுவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க வந்து இதுல நம்ம ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ரெடி பண்ண போறோம். ஸோ உங்கள்கிட்ட வந்து பச்சை மிளகாய் இருக்கு அப்படின்னா பச்சை மிளகாய் போட்டாரீங்க. அப்படி இல்லாட்டி நீங்க வர மிளகாய் போட்டுக்கலாம். இல்லை மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் கலந்து விட்டுறேன். இப்போ இந்த டொமேட்டோஸ் எல்லாமே நல்லா வந்து சாகி ஆகணும். அதனால நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு சேர்த்திக்கணும் நம்ம. ஸோ உங்களுக்கு இன்னும் இஞ்சியோட டாமினேட்டிங்னஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். பட் ரொம்ப ஓவராக பண்ணிடாதீங்க, அது டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இஞ்சி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நான் வந்து சோம்பு ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கசகசா அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவருக்காக தான். ஓகே, இது கூட நான் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் வச்சு அரைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப காரம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால இது ஒரு வரமிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் முந்திரி போட்டு கூட அரைச்சிக்கலாம். பட் நமக்கு இப்படியே தான் அரைக்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓகே, ரொம்ப க்ரீமி பேஸ்ட் ஆக்கிடாதீங்க. அந்த தேங்காயோட சங்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி ஒன்று ரெண்டு மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு தக்காளி எல்லாம் வெந்த உடனே இதை நம்ம போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோஸ் அன்யன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக பேஸ்ட் கிடையாது, இந்த அரைச்ச இந்த கலவையை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை நல்ல தண்ணியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டு ஃபார்மாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் இதில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் மிக்ஸி எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக இது பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் தண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கப் அளவுக்கு தான் இப்போ வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இது ஒரு கொதி வரட்டும், வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் நமக்கு வந்து காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் காரம் நல்லா ஆட் பண்ணிக்குவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவோட காரம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வரமிளகாவோட காரம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி காஷ்மீரி மிளகாய் கூட போடலாம். பட் இது வந்து கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்கிறதா நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொதி வரட்டும். இது இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆக்சுவலாக இந்த குருமா வந்து இந்த அளவுக்கு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இதனால கொதிக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருப்பேன் நான்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தேங்காய் பிரிஞ்சும் பிரியாமல் அந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் நமக்கு வேணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சிம்பிளான இஞ்சி குருமா. இது ஜஸ்ட் 5 to 10 minutes நீங்கள் பண்ணிடலாம், டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸோ நம்மளோட சூப்பரான இஞ்சி குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் தூவுறதுனா தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு இது எப்படியாக தான் விட போகிறேன். ஸோ இப்போ போயிட்டு நான் போய் சப்பாத்தி மாவெல்லாம் பிணைஞ்சு சப்பாத்தி போட போகிறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு 2 chapatis, ஸோ இஞ்சி குருமா ப்ளஸ் பப்பாயா. ஸோ ஒரு பவுல் ஆஃப் பப்பாயா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் வெரி சிம்பிள் தயிர் சாப்பாடு தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி மாவு அரைச்சிருக்காங்க அம்மா, ஸோ அதனால அது கொடுத்தாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. பப்பாயா இங்கே ஃபுல்லாக பாக்ஸ் நிறையா நம்ம போட்டாச்சு. கிச்சன் ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு என்னோடய மிச்சர் ரூம்ஸ் எல்லாமே எப்படி சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ நாளில் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னோடய வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நியூ ஷூ ரேக் நாங்கள் வந்து வாங்கியாச்சு ஃபைனலி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டெக்கார் மாதிரி இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு மாஸ்க் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறனால இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து மாஸ்க்கு பக்கத்துலேயே சானிடைசர் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ ஹிம்னேஷ் வந்து ஏதோ ரோபோ பண்ணியிருக்காங்க, அதுதான் காட்டுறாங்க. அப்புறம் ஹெல்மெட் எப்போது நமக்கு தேவை, அதனால ஹெல்மெட்டு. அதுக்கப்புறம் தியா வந்து இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஹாய் தியா. தியாவை எல்லோரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹிம்னோ ஹாய். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம வீட்டில் ஒரு பெரிய டிவி ஸ்டாண்ட் இருந்தது, அதை நாங்கள் ஆக்சுவலாக டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ என்னோடய மெய்டுக்கே நான் அதை கொடுத்துட்டேன். ஸோ இங்கே இப்படி தான் வச்சுருக்கோம். ஸோ இன்னும் டிவி சேஞ்ச் பண்ணலையான்னு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்காக இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட நியூ டிவி. ஸோ நம்ம வந்து டிவி வாங்கியாச்சு ஃபைனலி. ஓகே. ஸோ இதுதான். ஸோ இது வந்து இந்த ஹாலில் தான் வைக்கணும், ஐ மீன் சாரி இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த பெயிண்டிங்லாம் நான் பண்ணேன். ஸோ அது ஃபைனலி என்னோடய ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ பின்னாடியெல்லாம் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஸோ என்னோடய ரியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரியோ கிகி சொல்லுறியோ. ஸோ அவங்க வந்து ரொம்ப சின்சியராக பப்பாயா சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து குடிக்கிறது பார்த்தீங்களா, என் பையன் சவுண்டு கேட்ட உடனே சவுண்டு வருது. ரியோ எவ்வளோ சவுண்டுன்னு பாருங்க, செம்ம சவுண்டு பார்த்தே அவரு. ஓகே. அதுக்கப்புறமா ஃபைனலி நம்ம வந்து கிட்ஸ் ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு செம்ம நீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் வந்து பெட் போட்டு வச்சுருந்தேன், அதையும் நான் வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு அயனிங் கிளாத்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதே போல் சின்ன சேஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பூஜை ரூமில் வந்துட்டு நான் என்னோடய மைக்ரோவேவ் அவன் வந்தாச்சு. ரியோ ரியோ கிகி சொல்லுடா. அவன் என்னமோ பண்றாங்களேன்னு பாக்குறான். சரி போது 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 போது. ஸோ விலாக் எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் முத்தி போச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ என்னோட மைக்ரோவேவ் அவன் இங்கே வச்சுருக்கேன், ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மேலே வச்சுருக்கேன், அது ஆல்மோஸ்ட் வந்து காலி தான், கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் என்னோடய மிக்ஸி இங்கே வச்சுருக்கேன், ஏன்னா பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது ஒன்று. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால அங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னோடய ட்ரீம் வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. லைக் என்னென்னா என்னோடய கெட்டில், லைக் இந்த கெட்டில் வந்து நான் வாங்கணுன்னு ரொம்ப வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது, பட் சில விஷயங்கள் நம்ம வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்ல, அப்படி ஒரு கெட்டில் தான் இது. இது டிவி ஷூராக் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய கிச்சன் திங்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன், லைக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து எல்லாம் க்ளீனப் பண்ணிட்டு அது ஒரு தனியாக இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு கர்ட் ரைஸ் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்.
So good evening friends. So இப்போ பாத்தீங்கன்னா டைம் வந்து ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ டின்னர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன் பிட்வீன்ல வந்து நானும் ஹிம்னேஷ் எல்லாம் வந்து தியாலாம் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஹாரி பாட்டர் சீரீஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு உள்ள வந்து இப்போ இன்னைக்கு வந்துட்டு அரிசி மாவு புட்டு தான். ஸோ இந்த ஒயிட் புட்டு, இது வந்து இது ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயுமே செய்வாங்க. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு வீடியோவா நான் எடுக்கல, அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இங்க ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க, திருட்டு வேலை நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த புட்டு மாவை எடுத்து தண்ணி ஊத்தி கலக்கி விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். ஆமா, இப்ப செகண்ட் டைம் வேற சேர்த்து, முதல்ல குழ குழன்னு இருந்தது, இப்ப செகண்ட் டைம் சேர்த்து என்னமோ பண்ணிட்டு இருக்கு. சரி, அமைதியா நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டுல நடக்குது இந்த குவாரண்டைன்ல அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஹிம்னா, எப்படி இருக்கு உனக்கு லீவ் எல்லாம், எப்படி போகுது? நல்லா போகுது. மம்மி எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றீங்க? ஃபுல் டே டார்ச்சர் தானே? ஆமா, சத்தமா சொல்லு. ஆமா, ஸோ ஒத்துக்கிட்டான். ஸோ அவங்க மேம் இந்த வீடியோ கண்டிப்பா பார்ப்பாங்க, அவங்களுக்கும் தெரிய வரும் அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது. சரி ஓகே, ஸோ டின்னர்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு. ஸோ தியா குட்டி வந்து ரெட்டை ஜுண்டியோட வந்து நின்னுட்டா. பாப்பு, இது புட்டு தானே? புட்டு தானே? புட்டு தான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர், ஓகே ஃபைன். சரி ஓகே, புட்டெல்லாம் ரெடி ஆனோட நம்ம காட்டுவோம். ஓகே, என்னது எங்க இருக்கு? எங்க காட்டு, இங்க பாரு. சரி ஓகே. ஸோ இங்கே பாருங்க, நம்மளோட சூப்பரான யம்மியான புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நான் சுகர் வச்சு, ஒயிட் சுகர் வச்சு, நேந்திரம் பழம் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் கடலைக்கறி கூட வச்சு சாப்பிட்லாம், பட் இதுதான் எங்கள் வீட்டோட ஃபேவரட். மேபி இதில் வந்து கீ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம சாப்பிட்லாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து எடுக்கிற வ்ளாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இதோட நான் வ்ளாக் முடிச்சுக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தியா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை இனி ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிற வரைக்கும் பாய். கொலக்கட்டை மாவு ஆயிடுச்சு.